वेलकम टू महर्षि अकाडमी महर्षि अकाडमी उंगल गणेशन नम्म चैनल तमिलकत्तिल सुदंद्र पोराट वीरर्कल एनंगरद पाट्टु वरों इंद वीडियो सत्यमूर्ति अवर्कल एनंगरद अवर पत्ति पापों इदुवरैक्कुम नम्म चैनल सब्सक्राइब पन्नलेना मरक्काम सब्सक्राइब पन्नुंग ना पोडकूडिय ओव्वोरु वीडियोवुम उंगलुक्कु यूस्फुल्ला इरुक्कुम अदनाल स्किप पन्नाम पारुंग वांग सत्यमूर्ति अवर्कल एनंगरद पाक्कलाम सत्यमूर्ति अवर्कलिन पाती वीरवादी वीर आवार सत्यमूर्ति इवर वो तिरुमयम पुदुकोट्टै मावट्टत्तिल तिरुमयम ऊरिल पिरंदवर इवर पिरंद आंडु पाती 1887 आंडु आगस्ट 19 तेदी सत्यमूर्ति पिरंदार पट्टम पेट्रदु சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பட்டம் பெற்ற பின்பு சென்னை சட்ட கல்லூரியில் சேர்ந்து வந்து சட்டம் பயின்றார் சத்தியமூர்த்தி அவர்கள் இவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாற்றல் திறமை கொண்டவராக விளங்கினார் இதனால் இவரோட பேச்சாற்றல் திறமையை கண்ட காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 1919 ஆண்டு இவரை இங்கிலாந்து அனுப்பியது எதற்காகன்னு பாத்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் மற்றும் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான இணை நாடாளுமன்ற குழுவில் வாதிட இவரை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 1919 ஆண்டு இங்கிலாந்து அனுப்பியது இங்கிலாந்தில் அவர் இருந்தபோது பாத்தீங்கன்னா இந்து நாளிதழின் லண்டன் செய்தியாளராக 10 நாட்கள் பணியாற்றினார் சத்தியமூர்த்தி அவர்கள் 1930ல சென்னை பார்த்தசாரதி கோவிலில் இந்திய கொடியை ஏற்ற முயன்றபோது கைது செய்யப்பட்டவர் சத்தியமூர்த்தி அவர்கள் 1936ல் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் அவரது சீடர் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் அவர் வந்து காமராஜர் அவர்கள் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் 1939 ஆண்டு இவர் வந்து சென்னை மேயராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் மேயராக இருக்கிறப்ப தான் சென்னையில் வந்து கடும் குடிநீர் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது அதை போக்குறதுக்காக தான் பூண்டி நீர் தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் சத்தியமூர்த்தி அவர்கள் 1942 ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகம் செய்ததால் அவர் வந்து கைது செய்யப்பட்டு நாக்பூரில் உள்ள அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருக்கு முதுகு தண்டு காயம் அதனால அவர் பாதிக்கப்பட்டு அவர் 1943 மார்ச் 28 நாள் சென்னை பொது மருத்துவமனையில் இறந்தார் சத்தியமூர்த்தி அவர்கள் தீரர் என்றும் சத்தியமூர்த்தி தீரர் சத்தியமூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட இவருக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 1987 ஆண்டு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டது இவர் உயிரோடு இருந்தபோது அடிக்கல் நாட்டிய பூண்டி நீர்த்தேக்கம் இவர் உயிருடன் இல்லாதப்ப அதாவது 1944 ஆண்டு பூண்டி நீர்த்தேக்கம் கட்டி முடிக்கப்பட்ட போது சத்தியமூர்த்தி உயிருடன் இல்லை ஆனால் அவரோட சீடர் காமராஜர் அவர்கள் அந்த பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் என இவரது பெயரையே வைத்தார் இதான் வந்து சத்தியமூர்த்தி அவர்களை பற்றி சிறிய குறிப்பு ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்